நீங்கள் வந்து விதிகளை மீறி இது போன்ற டெண்டர்கள் மூலமாக உங்களை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் பணம் தேடி கொடுத்தீர்கள் என்றால் அதுவும் ஊழல் தான் அப்படிங்கிறது ஊழல் தடுப்பு சட்டம் சொல்லுது. அதை தான் அந்த சட்டத்தின் கீழ் தான் இன்று முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது வந்து அவருடைய சகோதரர் நான் சொன்ன ஏற்கனவே சிந்திலன்கோ கேசிபி வரதன் கான்ஸ்டானிக்ஸ் அதற்கு பிறகு ஆலயம் ஃபவுண்டேஷன் பிரைவேட் லிமிடெட் அப்புறம் மகாலட்சுமி ஜுவல்லரி அதற்கு பிறகு வைடூரியா ஹோட்டல்ஸ் இது போன்ற பல நிறுவனங்கள் இருக்குது. முதல் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியுடைய சகோதரருடையது தான் அந்த நகைக்கடை மகாலட்சுமி ஜுவல்லரி என்பது. ஒரு டெண்டர்னால் ரெண்டு பேர் தான் போட்டி போட முடியும். அந்த ரெண்டு பேர் யாருங்கிறது அமைச்சர் வீட்டில் தான் முடிவு செய்யப்படும். அந்த டெண்டர்களில் அந்த இரண்டு பேர் யார் எல்லாமே இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் முடிவு செய்கிறாரோ அவங்களுக்கு மட்டும் தான் மிஷினரி சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க அதிகாரிகள். அந்த மிஷினரி சர்டிஃபிகேட் எந்த ஒப்பந்ததாரர்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ அவங்க தான் டெண்டரை போட முடியும். குருமூர்த்தி ஜிஜின்னு ரெண்டு கம்பெனி இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து போடுவாங்க. எல்லா டெண்டர்லையும் குருமூர்த்தி தான் வின் பண்ணுவார். 274 கோடி ரூபாய்க்கு அந்த மாதிரி டெண்டர் கொடுத்துருக்கேன். பயன்படுத்தினது எம்சாண்ட். எம்சாண்டோடைய ரேட்டு வந்து ஆற்று மணலை விட பாதிக்கும் குறைவு. இதனால் மட்டுமே பல கோடி ரூபாய் ஊழல்கள் நடந்திருக்கு. அம்மா ஐஏஎஸ் அகாடமி என்று கோவை மாநகராட்சியில் சுகாதார ஆய்வாளர் அலுவலகமாக இருந்தது, அதை கையகப்படுத்தி அதை வந்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவருடைய ட்ரஸ்ட்டுக்கு அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு அம்மா ஐஏஎஸ் அகாடமியை துவங்குகிறார். வெள்ள அறிக்கையில் பார்க்குறோம் பணமே இல்லை. அப்போ அந்த பணம் அனைத்தையும் நம்ம கொண்டு வரணும். எங்கே போச்சு அந்த பணம்லாம்? இது போன்ற முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடைய பேரில் அவங்களுடைய சகோதரர்கள் பேரில் சொந்தக்காரங்க பேரில் எங்கே தேடினாலே இந்த மாதிரி சொத்துக்கள்லாம் கிடைக்கும். காலையில முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு சொந்தமான 50க்கும் மேற்பட்ட இடங்கள்ல லஞ்ச ஒழிப்பு துறையினர் ரெய்ட் நடத்திட்டு வந்திருக்காங்க. எந்த வழக்கோட அடிப்படையில இந்த சோதனை இப்போ நடந்துட்டு வருது? இது வந்து 2018 செப்டம்பர் மாதம் நாம் அறப்போர் இயக்கத்தின் சார்பாக ஒரு புகார் கொடுத்திருந்தோம் லஞ்ச ஒழிப்பு துறையில. அந்த புகார்ல வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னா, எப்படி முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக அப்பொழுது இருந்தபொழுது அவருடைய சகோதரருக்கு மற்றும் அவருடைய வலதுகையாக இயங்கக்கூடிய பினாமிக்களாக இயங்கக்கூடிய சில பேர் திரு கேசிபி சந்திரசேகர் போன்றவர்கள் அவங்களுடைய நிறுவனங்களுக்கு எப்படி முறைகேடாக டெண்டர்கள் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக 100க்கணக்கான கோடி ரூபாய் எப்படி அவர்கள் சம்பாதித்தார்கள் அப்படிங்கிறதுக்கான முக ஆதாரங்களை நம்ம மிக தெளிவாக அந்த ஆதாரங்களுடன் லஞ்ச ஒழிப்பு துறையில் சமர்ப்பித்திருந்தோம். அந்த ஆதாரங்களின் அடிப்படையிலும் அந்த புகாரின் அடிப்படையிலும் தற்பொழுது எஃப்ஐஆர் நேற்று வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதில் வந்து அந்த என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க நம்ம புகாரில் சொன்ன அனைத்து விஷயங்களையும் முக்கியமான அம்சங்கள் எல்லாத்தையுமே அந்த எஃப்ஐஆரில் கொண்டு வந்துட்டாங்க. மிக முக்கியமாக அவருடைய சகோதரர் எப்படி 47 டெண்டர்கள் கோவை மாநகராட்சியில் அன்பரசன் என்னும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியுடைய சகோதரரும் அவருடைய நிறுவனத்திலேயே வேலை பார்ப்பதாக சொல்லப்படும் ராஜன் ரத்னசாமி என்ற நபரும் ஒரே ஃபோன் நம்பர், ரெஜிஸ்டர்ட் கான்ட்ராக்டர்ஸ் கோயம்புத்தூர் லிஸ்ட்டில் ஒரே ஃபோன் நம்பர், ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து அப்லோட் பண்ணுறாங்க டெண்டரை, அப்படின்னா ஒரே ஆள் சிங்கிள் டெண்டர், இந்த மாதிரி அப்லோட் பண்ணி எப்படி முறைகேடு செஞ்சு அவர்களுக்கு டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவருடைய வலதுகையாக இயங்கக்கூடிய சந்திரசேகர் என்பவர் அவருடைய ரோஜா இல்லத்திலேயே உட்கார்ந்து கொண்டு எப்படி டெண்டர்கள் வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த சந்திரசேகருடைய நிறுவனமாக இருக்கக்கூடிய கேசிபி நிறுவனம், அந்த நிறுவனத்தின் டைரக்டருடைய அம்மாவின் வரதன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கார்த்திக் என்ற நபருடைய இன்னொரு நிறுவனம் அவர் பேரில் பதிவு செய்யப்படுகிறது கான்ஸ்டானிக்ஸ் இந்தியா என்று, இவர்கள் 3 பேர் சேர்ந்து 100க்கணக்கான கோடி ரூபாய்க்கான டெண்டர்கள் வந்து முறைகேடாக எடுக்கிறார்கள். ஒரு சில டெண்டரில் வந்து இவங்க எலிஜிபிளே கிடையாது, குவாலிஃபையே ஆகலை, ஆனால் இவர்களுக்கு குவாலிஃபை ஆன மாதிரி டெண்டர்கள் கொடுக்குது. இவர்கள் வந்து சந்தை மதிப்பை விட மிக அதிகமாக கொட்டேஷன் கொடுக்கிறார்கள். அந்த டெண்டர்கள் கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு வந்து வேலையும் செய்கிறார்கள். இதனாலும் நேரடியாக மக்களுக்கு வரிப்பண இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி அனைத்து விஷயங்களையும் நம்ம வந்து புகாரில் தெரிவித்ததையும் எஃப்ஐஆரில் இன்றைக்கி வந்திருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. இப்போ இது ஒட்டுமொத்தமாக இதன் மூலமாக இந்த நிறுவனங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட 800 கோடி ரூபாய்க்கான அந்த வேலைகளை செய்துள்ளார்கள். டேர்ன் ஓவர் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறதெல்லாம் எஃப்ஐஆரில் போட்டிருக்காங்க. இதன் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட உடனேயே அவர்களுக்கு சர்ச் பண்ணக்கூடிய அதிகாரம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கிடைக்கிறது. அதன் அடிப்படையில் இப்போ இன்றைக்கி போய் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மட்டும் இல்லாமல் இதில் ஈடுபட்ட அனைவரும் அந்த ஒப்பந்ததாரர்கள் மற்றும் ஈவன் அதிகாரிகள் மாநகராட்சி அதிகாரிகள் இவர்கள் எல்லார் வீட்டிலையும் இன்றைக்கி ரெய்டு நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்குறோம்.
எஸ்பி வேலுமணி மேல 19 பக்கங்களை கொண்ட எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்காங்க. இந்த எஃப்ஐஆர்ல சொல்லப்பட்டது என்ன? ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே என்ன மாதிரியான வழக்கு பதிவு செய்யப்படுகிறது என்றால், ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே செக்ஷன் 13(2), 13(1)(d) and (c) and (d) ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. இது என்னவென்றால், முன்னாள் அமைச்சர் அவர் வந்து அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து அவருக்கு மட்டும் அவருக்கும் அவர் சார்ந்தவர்களுக்கும், அதாவது ஊழல் அப்படிங்கிறது வந்து அவரே நேரடியாக பணம் வாங்கினாதான் ஊழல் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. நீங்கள் வந்து விதிகளை மீறி இது போன்ற டெண்டர்கள் மூலமாக உங்களை சார்ந்தவர்களுக்கு நீங்கள் பணம் தேடி கொடுத்தீர்கள் என்றால் அதுவும் ஊழல் தான் அப்படிங்கிறது ஊழல் தடுப்பு சட்டம் சொல்லுது. அதை தான் அந்த சட்டத்தின் கீழ் தான் இன்று முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதில் மிக முக்கியமாக அவருடைய சகோதரருக்கு எப்படி இந்த 47 டெண்டர்கள் அவர்கள் போட்டுள்ளார்கள், எப்படி கேசிபி என்ற நிறுவனத்திற்கு 500 கோடி ரூபாய்க்கு அவர்களுடைய டேர்ன் ஓவர் அதிகமானது, அந்த அளவிற்கு அவர்கள் சென்னை கோவை மாநகராட்சியில் எப்படி டெண்டர்கள் எடுத்துள்ளார்கள், கிட்டத்தட்ட 11% டெண்டர் வெறும் அந்த கேசிபி நிறுவனம் மட்டுமே எப்படி எடுத்தது, ஒட்டுமொத்த டெண்டர்களில் அவ்வளவு அதிகமான டெண்டர்கள் எப்படி எடுக்கப்பட்டது, இதில் முறைகேடுகள் என்னெல்லாம் நடந்திருக்கிறது. நான் சொன்ன மாதிரி ஒரு டெண்டரில் 20 கோடி ரூபாய்க்கு டேர்ன் ஓவர் இருக்க வேண்டிய டெண்டரில் 15 கோடி தான் இவங்களுக்கு இருக்குது. வரதன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஆன டெண்டர் எலிஜிபிள்னு சொல்லி டெண்டர் கொடுத்துட்றாங்க, மற்றவங்களுக்கு நாட் எலிஜிபிள்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க. இவங்களுக்கு எலிஜிபிள்னு சொல்லி ஃபினான்ஷியல் பிட்ஸ்டேஜுக்கு இவங்க மட்டும்தான் எலிஜிபிள் ஆகிறாங்க. அப்போ ஃபினான்ஷியல் பிட்ஸ்டேஜில் என்ன நடக்குது, இவங்க சொல்கிறது தான் விலை, இவங்க சந்தை மதிப்பை விட 5 மடங்கு ஷெட்யூல் ரேட்டை விட அதிகமாக போட்டு எடுக்கிறாங்க. நேரடியாக அந்த 5% வந்து நமக்கு லாஸ் தான் அப்படி பார்த்தீங்கன்னா. அப்போ சிங்கிள் டெண்டராக இப்படி வழங்கப்படுகிறது, சிங்கிள் டெண்டர் கூடாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டே வந்து எவ்வளவோ முறை சொல்லியிருக்கு. அப்போ அந்த மாதிரி எல்லாம் முறைகேடு செய்து எப்படி செஞ்சுருக்காங்க, இதை தான் எஃப்ஐஆரில் போட்டிருக்காங்க. இந்த விவரங்கள் அனைத்தையும் எஃப்ஐஆரில் மிக தெளிவாக போடப்பட்டு எவ்வளவு நிறுவனங்கள் இது வந்து அவருடைய சகோதரர் நான் சொன்ன ஏற்கனவே சிந்திலன்கோ, கேசிபி, வரதன், கான்ஸ்டானிக்ஸ், அதற்கு பிறகு ஆலயம் ஃபவுண்டேஷன் பிரைவேட் லிமிடெட், அப்புறம் மகாலட்சுமி ஜுவல்லரி, அதற்கு பிறகு வைடூரியா ஹோட்டல்ஸ், இது போன்ற பல நிறுவனங்கள் இருக்குது. முதல் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியுடைய சகோதரருடையது தான் அந்த நகைக்கடை மகாலட்சுமி ஜுவல்லரி என்பது. அதில் மிகப்பெரிய அளவில் டேர்ன் ஓவர் நடந்திருக்கிறது. எங்கேருந்து வந்தது பணம் அப்படின்னு அவங்க விசாரிக்கிறாங்க. அதே போல் வைடூரியா ஹோட்டல்ஸு, இந்த லக்ஷ்மி ரத்னா ஹோட்டல், அந்த மாதிரி போன்ற ஹோட்டல்களை எல்லாம் வாங்குகிறார்கள். திடீர்னு இவங்களாம் டைரக்டர் ஆகிறாங்க. இந்த சொல்லக்கூடிய சந்திர பிரகாஷ் என்பவர், சந்திரசேகர், சந்திர பிரகாஷுடைய ரிலேட்டிவ்ஸு, இவங்கெல்லாம் அங்கெல்லாம் வந்து பங்குதாரர்களாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஆகும்பொழுது அவர்கள் எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி விசாரணை வளையத்தில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ பணம் வந்து இது போன்று சம்பாதிக்கப்படக்கூடிய பணம் எப்படியெல்லாம் சொத்தாக மாறுகிறது, ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து இன்வெஸ்டிகேஷனில் கொண்டு வருவது. அதெல்லாம் நம் புகாரிலேயே இந்த நிறுவனங்களின் பெயரெல்லாம் சொல்லியிருந்தோம். அவர்கள் மீதெல்லாம் இப்பொழுது எஃப்ஐஆர் போடப்பட்டு உள்ளே கொண்டு வரப்படும். எஸ்பி வேலுமணிக்கு நெருக்கமான நிறுவனங்கள் ரொம்ப குறுகிய காலத்திலேயே அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இது எப்படி? கிட்டத்தட்ட வெறும் 59 லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் இருந்த கேசிபி இன்ஜினியர்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் 2011-12 500 கோடி ரூபாய் அந்த 3-4 வருடத்தில் மட்டும் சேர்த்து டேர்ன் ஓவர் செஞ்சாங்க. 42 17 கோடி, 42 கோடி அடுத்த வருஷம், அதுக்கு அடுத்த வருஷம் 100 கோடி, அதுக்கு அடுத்த வருஷம் 167 கோடி. நீங்கள் வளர்ச்சியை பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு வளர்ச்சி இன்னொரு நிறுவனம் வரதன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 2 கோடி முதல் வருஷம், அடுத்த வருஷம் 60 கோடி. அப்போது 60 கோடி ரூபாய்க்கு அவங்களால மாநகராட்சியில் வந்து டெண்டர்கள், நகராட்சிகளில் டெண்டர்கள் எடுக்க முடியுது அப்படின்னு சொன்னால், வெறும் 2 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் முந்தைய வருடத்தில் வச்சிருந்த நிறுவனம் இதுவே ஒரு முறைகேட்டை காமிக்கிறது. ஏனென்றால் நீங்கள் பிட் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு வேலையை செய்யணும்னு சொன்னால் மாநகராட்சியோ நகராட்சியோ என்ன கேட்கணும், நீ வேறு என்னெல்லாம் வேலை செஞ்சிட்ருக்க, இப்போ நீ அந்த வேலை செய்யும் போது இந்த வேலையை உன்னால் எப்படி செய்ய முடியும், அப்போ இவ்வளவு பெண்டிங் வேலை இருந்ததுன்னா உனக்கு இந்த வேலை கிடையாது, அதுக்கு ஒரு ஃபார்முலாவே இருக்குது. அவங்களுடைய டேர்ன் ஓவரை எடுத்து அந்த டேர்ன் ஓவர்லேருந்து பெண்டிங் வேலையெல்லாம் சப்ராக்ட் பண்ணி தான் அந்த பிட் கெப்பாசிட்டி கணக்கு பண்ணணும். அப்படின்னா இவர்களுக்கு இந்த வேலைகள் செய்வதற்கு கெப்பாசிட்டியே கிடையாதுன்னு முதல்ல எலிஜிபிலிட்டியிலேயே டிஸ்குவாலிஃபை பண்ண வேண்டியவங்க இவங்களாம். அப்போ அப்படி செய்யாமல் இப்படி டெண்டர் கொடுத்ததே ஒரு பெரிய முறைகேடு. அதான் இது இந்த மாதிரி, அதனால தான் இது இவ்வளோ பெரிய அசுர வளர்ச்சி. ஏன் இந்த அசுர வளர்ச்சி மற்ற நிறுவனங்களுக்கு சாத்தியமில்லை? ஏனென்றால் அவர்கள் குவாலிஃபை ஆக முடியாது சட்டப்படி பார்த்தீங்கன்னா. ஆனால் இவர்களுக்கு ஃபேவரட்டிசம், இதுக்கு தான் ஃபேவரட்டிசம் செய்யப்பட்டு அமைச்சருக்கு சார்ந்தவர்கள்னு சொல்லி இவர்களுக்கு வந்து விதிகள்லாம் தளர்த்தப்பட்டு சட்ட விரோதமாக இவர்களுக்கு டெண்டர்கள் இப்படி வழங்கப்பட்டு அசுர வளர்ச்சி அடைந்தார்கள் அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். சென்னை கோவை மாநகராட்சிகளோட டெண்டர்களில் வேற யாருமே பங்கேற்க முடியாதா?
எப்படி அந்த டெண்டர் செட்டிங் நடந்துச்சு? ஒன்று என்னவென்றால், டெண்டரில் போட்டி போடுவதற்கு முழுக்க முழுக்க ஆன்லைன் டெண்டராக இருந்தால் நிறைய பேர் போட்டி போட்டிருக்கலாம். இன்றைக்கி முழுக்க முழுக்க ஆன்லைன் டெண்டராக ஒரு சில டெண்டர்கள் வரும்பொழுது அதில் எப்படி 10க்கும் மேற்பட்டவர்கள் போட்டி போடுகிறார்கள், -18% எடுக்கிறாங்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கிறோம் ஒரு சில டெண்டர்களில். ஆனால் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது என்றால், ஒரு டெண்டர்னால் ரெண்டு பேர் தான் போட்டி போட முடியும். அந்த ரெண்டு பேர் யாருங்கிறது அமைச்சர் வீட்டில் தான் முடிவு செய்யப்படும். அந்த டெண்டர்களில் அந்த இரண்டு பேர் யார் எல்லாம் இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் முடிவு செய்கிறாரு. அவங்களுக்கு மட்டும் தான் மிஷினரி சர்டிஃபிகேட்னு ஒன்று கொடுப்பாங்க அதிகாரிகள். அந்த மிஷினரி சர்டிஃபிகேட் எந்த ஒப்பந்ததாரருக்கு கொடுக்கப்படுகிறதோ அவங்க தான் டெண்டரே போட முடியும். அந்த மிஷினரி சர்டிஃபிகேட் இல்லைனா டெண்டரே போட முடியாது. இஎம்டி அப்படின்னு சொல்லி 1% வைப்பு தொகையை நேரடியாக போய் கொண்டு போய் கட்டணும். அதை கட்டுவதற்கான அந்த டெண்டர் வைப்பு தொகை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வேறு யாரும் கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் குண்டர்கள்லாம் ஒரு சில இடங்களில் நிப்பாட்டப்பட்டு அதெல்லாம் நம்ம சென்னை மாநகராட்சியில் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த டெண்டர் பாக்ஸ்க்கு முன்னாடிங்கிறதெல்லாம் வெளிக்கொண்டு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி முறைகள் எல்லாம் கையாளப்பட்டது அப்படிங்கிறது பார்க்குறோம். மற்ற ஒப்பந்ததாரர்கள் போட்டியிடாமல் இவர்கள் மட்டும் போட்டியிடுவதற்காக. இந்த டெண்டர் முறைகேடுகளில் அரசு அதிகாரிகளோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கு? அரசு அதிகாரிகள் வந்து மிக மிக முக்கியமான பங்கு. ஏனென்றால் அவர்கள் தான் கையெழுத்து இடுபவர்கள். இந்த டெண்டர் புகாரினுடைய சாராம்சமே, எங்களுடைய புகாரின் சாராம்சமே, முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்கள் இவர்கள் மூன்று பேரும் செய்த கூட்டு சதி அப்படிங்கிறது தான் இந்த புகார். அன்னோன் அஃபீஷியல்ஸ் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆரில் போட்டிருக்காங்க. அந்த அதிகாரிகள் யாரெல்லாம் அப்படிங்கிறது விசாரணையில் அவங்க கண்டுபிடிச்சி கவர்ஸ் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம். அறப்போர் இயக்கம் தொடுத்த வழக்கோட அடிப்படையில் இன்னைக்கு எஸ்பி வேலுமணி வீட்டில் ரெய்ட் நடந்திருக்கு. இன்னும் அவர் மேல என்னென்ன முறைகேடு புகார்கள்லாம் இருக்கு? இது இந்த முதல் புகாரானது முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள், அவருடைய சகோதரர், நெருங்கிய ஒப்பந்ததாரர்கள் சேர்ந்து எப்படி செஞ்சாங்கன்னு. 2018க்கு பிறகு என்ன பண்றாங்கன்னு சொன்னால், 2018ல் சென்னை மாநகராட்சியில் மழைநீர் வடிகால் சாலைகளில் ஒரு மிகப்பெரிய ஊழல்கள் நடக்குது. அதில் ஒரு சிண்டிகேட் மாதிரி நிறைய ஒப்பந்ததாரர்கள் சிண்டிகேட் மாதிரி ஃபார்ம் பண்றாங்க. அந்த சிண்டிகேட் மாதிரி ஃபார்ம் பண்ணி அவர்கள் வந்து எப்படி புருஷம் பொண்டாட்டி, குருமூர்த்தி ஜிஜின்னு ரெண்டு கம்பெனி இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து போடுவாங்க. எல்லா டெண்டர்லையும் குருமூர்த்தி தான் வின் பண்ணுவார். 274 கோடி ரூபாய்க்கு அந்த மாதிரி டெண்டர் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி டெண்டர்கள் எப்படி வழங்கப்பட்டது, ரிவர்ஸ் அண்ட் ஆற்று மணல் அப்படின்னு சொல்லி ஆற்று மணல் ரேட்டை வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்க. பயன்படுத்தினது எம்சாண்டு. எம்சாண்டோடைய ரேட்டு வந்து ஆற்று மணலை விட பாதிக்கும் குறைவு. இதனால் மட்டுமே பல கோடி ரூபாய் ஊழல்கள் நடந்திருக்கு. இதையெல்லாம் நம்ம 2வது புகாரில் மிக தெள்ள தெளிவாக கொடுத்துருக்கிறோம். 3வதாக, அம்மா ஐஏஎஸ் அகாடமி என்று கோவை மாநகராட்சியில் சுகாதார ஆய்வாளர் அலுவலகமாக இருந்தது, அதை கையகப்படுத்தி அதை வந்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவருடைய ட்ரஸ்ட்டுக்கு அந்த நிலத்தை எடுத்துக்கொண்டு அம்மா ஐஏஎஸ் அகாடமியை துவங்குகிறார். அங்கே எதிர்க்க இருக்கக்கூடிய கடைக்கு வாடகை 16 லட்சம் ரூபாய். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், அதாவது ஒரு 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 மாதத்திற்குன்னு எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 ரூபாய் ஒரு மாதத்திற்கு ஒரு 160 ஸ்கொயர் ஃபீட் இடத்துக்கே வந்து கிடைக்க கொடுக்கக்கூடிய நிலையில், 5400 சதுரடி நிலத்தை வெறும் 25,000 ரூபாய் வாடகைக்கு கொடுத்துருக்காங்க. 160 சதுரடி 16,000க்கு எதிரில் விட்டுருக்காங்க கடை, அதே மாநகராட்சி. ஆனால் இவருக்கு 5400 சதுரடி நிலத்தை 25,000 ரூபாய்க்கு அமைச்சருடைய ஓன் ட்ரஸ்டிக்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி முறைகேடுகள் இதெல்லாம் வந்து நம்ம புகாராக கொடுத்துருக்கோம். இந்த வழக்குல அடுத்ததா என்ன நடக்கும்? எஸ்பி வேலுமணியை கைது செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி கைதாவதற்கான வாய்ப்பு இதில் இருக்கிறது. மேலும் வந்து இது துரிதமாக அவர்கள் அடுத்தபடியாக இந்த விசாரணையை வந்து துரிதமாக நடத்தி சார்ஜ்ஷீட் 90 நாட்களுக்குள் போட்டு, அதே போல் மிக முக்கியமாக 90 நாட்களுக்கு பிறகு ட்ரையல் நடத்தணும். அந்த ட்ரையலை வந்து மிக வேகமாக, தினமும் ஊழல் வழக்குகள் தினமும் ட்ரையல் நடத்தப்பட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் பலமுறை சொல்லியிருக்கிறது. அதனால் தினமும் ட்ரையல் நடத்தி ஒரு வருட காலகட்டத்திற்குள் தண்டனைக்கு உள்ளாக்க வேண்டும். இவர்கள் சட்டவிரோதமாக சம்பாதித்த அனைத்து சொத்துக்களும் அரசுடைமையாக்கப்பட்டு அரசு கஜானாவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். நேற்று வெள்ளரிக்கலை பார்க்குறோம், பணமே இல்லை. அப்போ அந்த பணம் அனைத்தையும் நம்ம கொண்டு வரணும். எங்கே போச்சு அந்த பணம்லாம்? இது போன்ற முன்னாள் அமைச்சர்கள் அவர்களுடைய பேரில், அவங்களுடைய சகோதரர்கள் பேரில், சொந்தக்காரங்க பேரில் எங்கே தேடினாலே இந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். அதெல்லாம் கொண்டு வரப்பட வேண்டும் மீண்டும்.